வாழ்க வளமுடன் ஐயா. இன்னைக்கு சிந்தனை வந்து எங்கேயா, அறிவு வந்து விரிந்து விரிந்து போகாமல் ஒடுங்கி ஒடுங்கி போகணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தானே இருக்குது. நம்ம வந்து எந்த செயல்களோட தொடர்பு கொண்டாலும் அறிவு விரிந்து தானே ஐயா போகும். அதில் எப்படி ஒடுங்கி நம்ம வந்து இன்னும் ஆழமாக இருக்கிறது? நம்ம தவம் பண்ணும்போது மட்டும்தானே ஒடுங்கி இருக்கும், மிச்ச நேரங்கள்லாம் வந்து நம்ம வந்து அறிவை விரிச்சிட்டே தானே போகிறோம். வாழ்க வளமுடன். ஆமாம், நீங்கள் இந்த விரிவு சுருக்கம் அதை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது அறிவு ஒடுங்குவது, அறிவு விரிவது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க இல்லையா. ஆக்சுவலாக அது வந்து மனம்தான் ஒடுங்குகிறது, மனம்தான் விரிகிறது. அதில் ஒடுங்கி விரிவது வந்து மனம்தான், மனதின் அடித்தளம் தான் அறிவு. இப்போ மனம் ஒடுங்கும்போது அது அறிவிலே ஒடுங்குகிறது. மனமும் அறிவும் ஒன்று தான், ஆனால் மனதின் ஒரு முனை மனமாகவும் மறுமுனை அறிவாகவும் இருக்கிறது. அப்போ அறிவு ஒடுங்குவதில்லை, மனம் அறிவில் ஒடுங்குவது. சரி, விரியது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒடுங்கினாலும் அறிவில் என்ன பண்ணலாம், இணைய முடியும். விரிந்தாலும் அறிவில் இணைய முடியும். இப்போ இதில் ஒடுங்குதல் விரிதல் ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அந்த இறை உணர்வு பெறக்கூடிய ஒன்று தான். என்றாலும் அந்த விரியும் போது என்ன பண்ணுறோம், அந்த விரிதல் புலன் வழியாக விரிந்து பொருளோடு தொடர்பு கொண்டு அதுக்கப்புறம்தான் வந்து பிரபஞ்ச எல்லையை கடந்து விரியறதுங்கிறது. தவத்தில் கூட நம்ம வந்து துரியாதீத தவம் செய்யும்போது துரியத்திலிருந்து என்ன பண்ணுறோம், நேராக துவாதசாங்கம் சந்திரன் சூரியன் சக்திகளும் சிவகளும் இது தவத்தில் அங்கே போகிறோம். அங்கே என்ன பண்ணுறோம், அந்த புறத்தில் விரியும்போது மெட்டீரியல் பொருள்களை விட்டுட்டு நாம் வந்து மனம் விரியத் தொடங்குகிறது அது தவத்தில். அப்போ தவத்தில் விரிஞ்சு அந்த சுத்த வெளிக்கு போகிறோம். ஆனால் சாதாரணமாக மனம் விரியறது அப்படின்னு சொன்னால் பொருள்களில் தான் விரியும். பொருள்களில் எதுக்கு விரிய, தேவைக்கு பொருள்கள் வேணும், அதுக்காக விரியணும். இப்போது தேவை நிறைவேறிய பின் என்ன பண்ணணும், பொருளை கடந்து விரியணும். ஆனால் இப்போ நம்ம மனம் என்னன்னா, அந்த பொருள் நாளைக்கு தேவை, அடுத்த மாதத்துக்கு தேவை, பிற்காலத்துக்கு தேவை, சந்ததிக்கு தேவைங்கிற அளவில் விரிஞ்சு நின்னதுனால அது என்ன ஆச்சு, அந்த விரிவு முழுமை அடையலை, பாதியிலே ஸ்ட்ரக்காகி நிற்கிது. அப்போ விரிந்து 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 அந்த இறை உணர்வு பெறுவது என்பது இந்த மயக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு சாத்தியமா என்றால் அது சற்று கடினம். அப்போ அந்த மயக்கத்திலிருந்து விடுதலை பெற்று மயக்கம் இல்லாத ஒரு விழிப்பு நிலை யாருக்கு கிடைக்கிறதோ அவரால் தான் விரிய முடியும். அப்போ அதுக்காக தான் மகரிஷி என்ன பண்ணுறாங்க, அந்த விரியக்கூடிய துரியாதீதம் கொடுக்கும்போது கூட அதற்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, என்ன மாறாதல் ஆசை சிரமத்தில் போன்ற அந்த தற்சோதனையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் அதை கொடுக்குறார். இந்த விரிந்து சென்று இறை உணர்வு பெறுவதுங்கிறது வந்து மகரிஷி மட்டும்தான் கொடுத்துருக்கிறார். துரியாதீத தவம் என்பது பொதுவாக ஆன்மீக அமைப்புகளில் இல்லை, எல்லாமே துரியத்த அளவில் தான் வச்சுருந்தாங்க. அப்போ ஏன் துரியாதீதம்ங்கிறது அப்படின்னா, துரியாதீதம்ங்கிறது இந்த மயக்கத்திலிருந்து விடுதலை பெற்றவருக்கு போகணும். அப்போ மகரிஷி துரியாதீதம் கொடுத்ததுக்கு காரணம் என்னென்னா, தற்சோதனையை கொடுத்துட்டு துரியாதீதம் கொடுத்தார். இப்போ நம்ம மக்கள் தற்சோதனையை செய்யாமல் அகத்தாய்வு செய்யாமல் துரியாதீதம் மட்டும் செய்கிறேன் அப்படின்னு செஞ்சால் அந்த விரிவு வந்து உண்மையிலே இறை உணர்வு பெறாது. அதனால தான் அப்படி இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நிறைய ஆசிரியர்கள் சாதாரணமாக இருந்தப்போ இருந்ததை விட ஆசிரியராகி தன்முனைப்பின் உச்சத்தில் இருக்கிறது காரணம் இது தான். என்னன்னு கேட்டால் என்ன பண்ணுறாங்க, அந்த தற்சோதனை அகத்தாய்வு செய்யாமல் தவத்தை பண்ணிடுறாங்க. இப்போது இந்த மாதிரியாக விரியறதுங்க, அப்போ விரியறதில் நமக்கு ஒரு இறை உணர்வு பெற முடியும் என்று சொன்னாலும் அதில் இந்த மயக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு விரிந்து அதை அடைவது என்பது கஷ்டம். ஆனால் ஒடுங்கி 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 அடைவது அப்படி, இப்போ நம்ம கருமையத்தவம்னு ஒன்று செய்கிறோம், ஒடுங்கி ஒடுங்கி உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை அறிவது சுலபம்.
இப்போ என்னது, ஒடுங்கி உள்ளே போகிறோம், அங்கே பொருள் இல்லை, மனம் ஒடுங்கி உள்ளே போகுது, அங்கேயும் இறை உணர்வு பெற முடியும். இந்த உணர்வை பெற்ற அடுத்த தினம் இதே இறை நிலை அந்த பிரபஞ்சத்தை கடந்த இறைநிலையோடு அங்கே இணைஞ்சிரும். அப்போ ஒடுங்கி ஒடுங்கி இறைவனை உணர்வது தான் நமக்கு சாத்தியமாக இருக்கிறது. அப்புறம் எதுக்காக விரிந்து உணரக்கூடிய துரியாதேசம் கொடுத்தார் அப்படின்னு சொன்னால், விரிந்து அதை உணர்ந்து பார்த்து கொண்டு அதை ஒடுங்கி நிலைப்பது. அது வந்து நம்ம ஒரு பழகிறதுக்கு தான் இந்த விரிந்து இறைவனை ஒழியக்கூடிய துரியாதீத தவம் என்பது ஒரு பாதையை சீர் செய்து பழகுவதற்குத்தான். அந்த விரிந்து அதில் பழகும்போது அதில் செயல்மாற்றம் வருவதற்குத்தான். இதுக்காகத்தான் அந்த துரியாதீதமே தவிர, நீங்கள் எவ்வளவு துரியாதீதம் செய்தாலும் கடைசியில் நமக்குள்ளாக ஒடுங்கி அந்த உணர்வை பெறுவது தான் சாத்தியமாக இருக்கும். அப்படி ஒடுங்கி பெறாமல் அந்த விரிகிறேன் விரிகிறேன்னு சொல்லி விரிஞ்சே இருக்கும்போது அந்த தன்மனைப்பு தான் கூடும். நிறைய ஆன்மீகவாதிகளுக்கு தன்மனைப்பு கூடி இருக்கிறது காரணம் இந்த விரிந்து சென்று அதை அடைய வேண்டும். பொதுவாக வேதாந்திகள் எல்லாம் இந்த விரிந்து அதை உணர்வது என்ற ஒரு நிலையில் இருந்தார்கள். ஆனால் சித்தர்கள், சித்தாந்திகள் என்பவர்கள் ஒடுங்கி இறைவனை உணர்வதில் இருந்தாங்க. இந்த சித்தர்களுக்கு பாருங்கள் நோயே இருக்காது, அந்த வேதாந்திகளுக்கு பாருங்கள் நோய் நிறையா இருக்கும். இன்னும் பார்த்தோம்னா ரெண்டு ஞான காரகர்கள்னு ரெண்டு நிழல் கோள்கள் சொல்கிறோம், ஒன்று ராகு ஒன்று கேது. இப்போ பாருங்கள், ராகு விரிந்து 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 அந்த இறை உணர்வு பெறக்கூடியது, கேது வந்து ஒடுங்கி 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 இறை உணர்வு பெறக்கூடியது, எது சாத்தியம் அப்படின்னு பார்த்தா கேது தான் ஞானகாரகனில் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ராகு என்ன பண்ணும், எல்லா புறப்பொருள்கள் எல்லாத்தையும் கொடுக்கும், அதில் எல்லாத்தையும் திருப்தி அடைஞ்சு அடுத்த நிலைக்கு போகணும். திருப்தி அடைந்தவன் யார், அதில் மயக்கம் அடைந்தவன் தான் இருக்கிறான். அப்போ மனிதனுக்கு அந்த பாதை வந்து சரியான பாதை இல்லை. ஆனால் மகரிஷியன் கொடுத்தார்னா அவர் அகத்தாய்வோடு இணைத்து கொடுத்தார். அப்போ துரியாதீத தவம் செய்கிறவங்க அகத்தாய்வு செய்து கொண்டு செய்யணும். நாங்கள் அகத்தாய்வு பயிற்சியெல்லாம் அன்றைக்கே முடிச்சிட்டோமே, ரெண்டு நாள் பயிற்சி முடிச்சிட்டோமே, அப்புறம் நாங்கள் துரியாதீதம் தொடர்ந்து செய்கிறோமே அப்படின்னா, அகத்தாய்வு செய்து கொண்டே துரியாதீதம் செய்யாமல் வெறும் துரியாதீதம் செய்தால் தன்மனைப்பு தான் கூடும். அப்படி தான் இருக்கும். அப்போ நீங்கள் இதை வந்து நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் அந்த திருவிளையாடலில் இந்த ஞான பழத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோன்னு ஒரு போட்டி வச்சார். அவர் அங்கே போய் வெளியில் போய் சுற்றினார், புறத்தில் போய் சுற்றினார், இவர் அகத்தில் ஒடுங்கி பழத்தை பெற்றுக்கொண்டார். அதை இதை உணர்த்துறதுக்காக தான் அதை சொன்னாங்க. ஆக தவத்தில் ஒடுங்குகிறோம், நம்ம தவங்களிலே கூட இந்த விரிந்து செல்லக்கூடியதில் அதில் அந்த பஞ்சபூத நவகிரகங்கள் தவம் மட்டும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். மற்றது எல்லாமே இந்த பொருள் நிலையிலிருந்து கடந்து செல்லக்கூடிய தவமாக தான் இருக்கும். அப்படி தான் இருக்கும். அப்போ நம்ம தவம் செய்யக்கூடிய நேரம் கம்மி. மற்ற நேரத்தில் எல்லாம் என்ன பண்ணுறோம், இந்த மனம் இந்த பொருளோடு தான் விரிந்து தான் விரிந்து தான் இருக்கிறது. அறிவில் ஒடுங்குவதில்லை, விரிந்து தான் இருக்கிறது. அப்போ அந்த அறிவில் ஒடுங்கி அந்த கொஞ்ச நேரம் ஒடுங்கினாலும் அந்த பொருள் தன்மையில் இருக்கக்கூடியது அளவு முறையாகி அளவு முறையாகி தேவை அளவுக்கு குறைந்து 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 அப்புறம் இந்த ஒடுக்கம் வரணுங்கிறதுக்கு தான் பயிற்சி. அப்படி தானே தவிர, இதனுடைய முழுமையான நோக்கத்தை அடைந்து முழுமையான அந்த உணர்வுக்குள்ளாக செல்லணுங்கிற நோக்கத்தில் பயிற்சி நடத்தப்படுவதும் இல்லை. என்னமோ நாம் என்ன பண்ணுற, டீச்சர் கொடுத்தோம், அடுத்தாய் பயிற்சி நடத்தணும், இதை நடத்தணும், டார்கெட் முடிச்சிட்டோம் போயிட்டோம் இப்படிங்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அங்கே எந்த மாற்றமும் நடக்கலை. அப்படி நடக்காமல் இருக்கும்போது நம்ம என்ன லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேரை நாங்கள் உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். உருவாக்கி தான் விட்டமே தவிர ஒருவர் கூட அந்த நிலையை அடைந்தவராக இல்லை. இதை மகிழ்ச்சி சொல்லிட்டு போயிட்டாங்க கடைசி காலத்தில். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா, நாம் வேதாத்திரிய மாணவர்களைத்தான் உருவாக்கி கொண்டிருக்கிறோமே தவிர வேதாத்திரிய சீடர்களை உருவாக்கவில்லை. அதுதான் பிரச்சனை. ஒரு காலத்தில் வேதாத்திரிய சீடர் என்பவர் எங்கே தேடக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும், கூடிய சீக்கிரம் அப்படி தான் வரப்போ. எல்லாமே வேலைக்காரர்களாக இருப்பார்களே தவிர அங்கே சீடர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், மகரிஷி கொடுத்த அந்த வழிமுறையை அதை உணர்ந்து கொடுத்தா தான் அந்த வழியில் போனால் தான் முடியும். அப்படி இல்லைன்னா அந்த விரியும் போது தன்மனைப்பு தான் கூடும். அப்போ இப்போ இன்றைக்கி தன்மனைப்பு கூடுறது ஒன்று, மயக்கம் பண்ணுறது ஒன்று, இந்த ரெண்டும் தான் அதிகமாக இருக்கிறது. அப்போ அது
அந்த அகத்தாய்வு இல்லாமல் நாம் தவம் செய்யும்போது இது இதுதான் பிரச்சனை அப்படியாக மாறுகிறது. அந்த அடிப்படையில் அந்த விரியறது சுருங்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒடுங்கி 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 அறிவில் இணைவது என்பது தான் மிகவும் சுலபம் சாத்தியம். விரிந்து இறைவனை உணர்வது என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும், ஒடுங்கி இறைவனை உணர்வது என்பதை முழுமையை அடைவதற்காகவும் நாம் பயன்படுத்தி கொண்டால் நாம் அந்த நிலையை உணர முடியும். ஆக இந்த ஒடுங்குதல் என்பது தான் ரொம்ப சுலபமான வழி. ஒடுங்குதல் என்னென்னா, அதில் ஒரு டிட்டாச்மெண்ட், அவ்வளோதான். புறத்துலேருந்து ஒரு டிட்டாச்மெண்ட் ஆகிட்டால் ஒடுங்குதல் ஈஸியாக கிடைக்கும். ஆனால் புறத்தில் விரிஞ்சு போகும்போது இதை கடந்து செல்ல வேண்டும். அந்த கடந்து செல்லும்போது அங்கே மயக்கம் வந்துடுதே, அதுதான் பிரச்சனை. வாழ்க வளமுடன்.